எல்லாருக்கும் வணக்கம் நான் மாயா இது நம்மளுடைய பயணம் நாம் எல்லோரும் ஒரே போர்ட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஜோதி இருக்கோம் நேரங்கள் மாறுபட்டாலும் ஜோதி இருக்கோம் நம்மளுடைய ஆன்மாவுக்கு தனித்தனியாக ஒரு பயணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் ஷிவா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது அதுக்கு ஆன்மா தனித்தனியாக இருக்குது அப்போ பயணம் தனித்தனியான பயணம்தான் நான் இப்போ தான் ஒரு கொமெண்ட் பார்த்தேன் சஞ்சய்ன்றவர் இப்போ ஆன்ம ஜோதி ரொம்ப நாளாக போட்டுட்ருக்காரு அவர் கூட எழுதியிருக்காரு இவ்வளோ நாளாக வந்து பெண்கள் மட்டும்தான் விளக்கேற்றணும் பெண்கள் மட்டும்தான் பூஜை பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிருந்தேன் மாயா அவர்கள் வந்து ஆண்களும் விளக்கேற்றணும் ஆண்களுக்கும் ஆண்மான்ற ஒரு பயணம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதான் உண்மை எல்லாரும் அவங்கவுங்களுக்காக ஏற்றுங்க அதான் மனைவி ஏற்றுறாங்களே நமக்கு என்ன அப்படின்னு இருந்துடாதீங்க அதான் கணவர் ஏற்றுறாரு நமக்கு என்ன அப்படின்னு இருந்துங்க இந்த உடல் இந்த இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும்போது தனித்தனியான பயணம் எந்த மனைவியும் கூட வரமாட்டாங்க எந்த குழந்தையும் கூட வராது எந்த கணவனும் கூட வரமாட்டாங்க நீங்கள் ஒன்றி தான் தனியான ஒரு பயணம் சரியா ஸோ அதனால் உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு ஜோதியத்தை மறந்துடாதீங்க நிறைய பேர் பெருமையாக என்னம் ஜோதின்னு கேட்குறீங்க என்னோடய யூடியூப்பில் பாருங்கள் பட்வான் பட் டூ ஆத்ம ஜோதி எழுதிருப்பேன் ஸோ முதல் போய் பாருங்கள் பட் டூ செய்யறதுக்கு முன்னாடி பட்வான்ல முதல் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணணும் போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சரியா தெரியலன்னா வாட்ஸ்அப் பண்ணி வைங்க நான் வாட்ஸ்அப் எப்போ பார்க்குறேன்னோ அப்போ பதிலாக சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு கதை அந்த கதையில் வந்து கடவுள் வந்து தூங்குறாரா முழிச்சிருப்பாரா எப்போ தூங்குவார் எத்தனை மணிக்கு தூங்குவாருன்னு ஒரு சீலனுக்கு சந்தேகமா அது இப்போ தான் நான் வந்து இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் பதிவில் ஷேர் பண்ணியிருந்தார் அதை நான் படிச்சுட்டு வந்தேன் ஸோ அவருக்கு ரொம்ப சந்தேகமாக கடவுள் எத்தனை மணிக்கு தூங்குவார் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பார் நாமெல்லாம் முழிச்சிருக்கோம் வேலைக்கு போகிறோம் அவர் என்ன செய்வார் அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக அப்போ குருக்கிட்ட போய் கேட்டாரான் கடவுளே குருவே கடவுள் வந்து தூங்குவாரா தூங்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ குரு சொன்னாராம் எப்போதுமே குருவோட அதோடய நாலேஜ் எல்லாமே ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கொடுக்கும்போது ஒரு கண்ணாடி கையில் கொடுத்து சீடர் கையில் கொடுத்து சொன்னாராம் நீ நின்றுக்கிட்டே இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இரு கண்ணாடி ரொம்ப பத்திரம் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி சீரகம் செஞ்சானா கண்ணாடியை பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தானான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சான் குரு உக்காருன்னு சொல்லவே இல்லையான் கண்ணாடியை கீழே வைன்னு சொல்ல ஒன்றுமே சொல்லவே இல்லையா அப்படியே அவனுக்கு சூக்கமாக சொக்குச்சான் தூக்கம் அப்படியே சொக்கம்போது ஒரு நிமிஷம் இப்படி தூங்கிட்டானா கையில் இருந்த கண்ணாடி நழுவி கீழே விழுந்து உடஞ்சி போச்சான் அதுக்கு குரு சொன்னாராம் அவன் அந்த சிஷ்யர் வந்துட்டு பயந்துட்டாரான் ஐயோ குரு என்ன ஏச போகிறாரோ நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குரு சொன்னாராம் இந்த இந்த கண்ணாடி தான் உலகம் இந்த கண்ணாடி எப்படி கீழே உழுந்துருச்சு அதே மாதிரி உலகம் உடஞ்சு போயிடும் உலகம் வீணாக போயிடும் அதனால் கடவுள் தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொன்னாரான் என் மாதிரி தூங்கிட்டானா இந்த மாதிரி உலகம் உடஞ்சி போயிரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடவுள் தூங்குறாரா தூங்கலையா கடவுள் தூங்காமல் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தை நீக்க மரம் நிறைந்து ஒவ்வொரு அணுக்களையும் பரிபூர்ணமாக இருக்கா நீங்கள் ஜோதி ஏற்றம் போது நீங்கள் ஜோதி ஏற்றம்போது நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கும்போது நீங்கள் கூப்பிடும்போது அந்த கடவுள் வராமல் இருப்பாரா என்ன ம் வந்திருப்பாரா வரமாட்டாரா அதே மாதிரி தான் அந்த அந்த ஒரு சீடனாவது சொன்னால் இந்த மாதிரி கடவுள் தூங்குறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு ஆனால் நாம இல்லை சில பேர் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் என்ன திரும்ப யோசிக்கிறோம் கடவுளுக்கு கண்ணே இல்லை அதாவது கடவுள் கூருடாக்கிட்டு வச்சுக்கிங்களேன் கடவுளுக்கு கண்ணே இல்லை கடவுளுக்கு கருணையே இல்லை கடவுளுக்கு கண் என்னது கடவுளை வந்து அப்படின்ற ஒரு உருவமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ கடவுள் மேலே வெறுப்பு வந்தால் நம்ம செய்கிற விஷயங்கள் தோல்வியை அடைஞ்சிட்டா நம்ம அப்படி சொல்லிடுவோம் உடனே எடுத்து சொல்லிடுவோம் அப்படி ஸோ சீடனை விட நம்ம கொஞ்சம் மோசமானவங்க தான் அந்த சீடனை விட நாம் கொஞ்சம் மோசமானவங்க ஏன்னா கடவுளுக்கு கண்ணே இல்லைங்கிறான் அவனாவது தூங்கலைன்ற கணக்கு தூங்குவர தூங்க மாட்டார்கிட்ட கட் பண்ணிக்கு வந்தால் நாம கண்ணே இல்லைன்றோம் ஏன்னா நம்ம பிரச்சனை எப்படி பெருசு உங்கள் ஒரு பிரச்சனையை மாற்றி 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 யோசிச்சு பாருங்கள் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இப்போ சொன்னது தான் கதை இப்போ கதை சொல்கிறேன் அந்த கதையில் வந்து நீங்கள் எல்லாருமே அந்த கதையை உங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க எல்லாருமே சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அப்படின்லாம் கணக்கில் எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த கதையை வந்து க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க அதாவது ஒரு காக்கா இருந்துச்சா பாட்டி வடை சுட்டாங்களாம் அந்த காக்கா என்ன செஞ்சிச்சா அந்த பாட்டிக்கு தெரியாமல் ஒரு வடையை எடுத்துகிட்டு வந்து மரத்தை மேலே உட்காந்துச்சான் ஒரு நரி வந்துச்சான் அந்த நரி பார்த்துச்சான் இந்த காக்கா வந்து வடையட்டிகிட்டு வந்துருச்சு நமக்கும் பசிக்குது இந்த காக்காவை எப்படியாவது வந்து மயக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காக்கா என்னென்னமோ சொல்லி பார்த்தா காக்கா ஒன்றுமே சொல்லையா அப்புறம் சொன்னிச்சான் இந்த காக்கா கிட்ட நரி வ வடை நரி வ நதி நரி வந்து வடை கேட்டுச்சான் காக்கா கிட்டே காக்கா ஒன்றுமே சொல்கிறேன் கொடுக்கவே இல்லையான் காக்கா சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுச்சான் ரெண்டாவதாக ஒரு நாள் காக்கா வந்து வடை எடுத்துகிட்டு வந்துச்சான் நரி பார்த்துச்சான் அப்போ சரி எப்படியாவது இந்த தடவை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சான் நீ வந்து நல்லா அழகாக இருக்க ஒரு பாட்டு படி அப்படின்னு சொன்னான் நரி பாட்டு படி அப்படின்னு சொன்னோன்னே காக்கா வந்து ஓ நம்ம அழகாக இருக்கும் போலன்ற ஒரு நம்பிக்கையில் வடையை எடுத்து பாதத்தை கா வடையை எடுத்து வல்ல வடையை வாயில் வச்சுக்கிட்டே ஒரு பாட்டு படிச்சான் பாட்டு வடை கீழே உணிச்சான் நரி வடையை எடுத்துகிட்டு ஓடி வைச்சான் இது ரெண்டாவது கதை மூணாவது கதையில் வந்து அதே மாதிரி காக்கா பாட்டிக்கு தெரியாமல் ஒரு வடை எடுத்து வந்துச்சான் நரி சொன்னான் நீ ரொம்ப அழகாக இருக்க நீ இன்றைக்கி ஒரு பாட்டு படின்னு சொன்னிச்சான் காக்காக்கு தெரிஞ்சிருச்சான் எப்படியாவது இந்த வடையை நரி தூக்கிட்டு போக டெக்னிக் பார்க்குது நம்ம கொடுக்கக்கூடாது வடை எடுத்து காலில் வச்சு பிடிச்சிக்கிட்டு பாட்டு படிச்சான் நரி ஏமாந்து போச்சான் இது மூணாவது கதை இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒரு குழந்த சொன்னது இப்போ வந்து டெக்னாலஜி பேபியெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ மூணாவது காக்கா வடை எடுத்து வந்துச்சான் நரி வந்து காக்கா கிட்ட வடை கேட்டுச்சான் காக்கா ஒரு வடை கொடுத்துச்சான் ஏன்னா காக்கா ஏற்கனவே நரி வடை கேட்குன்னுட்டு ரெண்டு வடை எடுத்து வந்துச்சான் அதனால் ஒரு வடை காக்காவுக்கா ஒரு வடை நரிக்கா ரெண்டு பேரும் சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டாங்களாம் இதுதான் நாலாவது கதை ஸோ இப்படி ஒரு சின்ன கதை நம்ம காதால் கேட்ட ஒரு சின்ன கதை ஒரு சின்ன பிள்ளைங்க கதையே வந்துட்டு இவ்வளோ ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு வரும்போது நம்மளுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு வந்து தானே ஆகணும் நம்மளுடைய சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் அதுவும் ஒரு மாற்றத்துக்கு வந்து தானே ஆகணும் ஏன்னா இந்த மாற்றம் உலகத்தில் மாறாத ஒன்று கண்டிப்பாக மாறியே ஆகணும் அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஏ இது பண்ணுது அது பண்ணுது இவ்வளோ நஷ்டப்பட்டுட்டேம்மா ஐயா அதுவாக்க இதுவாக்கும் சரி ஓகே இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துருச்சு அதுக்கு மாற்றங்கள் இல்லாமலாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ உட்காந்து யோசிங்க இந்த பிரச்சனைக்கு யாருமே காரணம் இல்லை நான் ஒண்டி தான் காரணம் இந்த இன்றைக்கி பணம் நஷ்டப்பட்டுட்டேன்னா ஒரு தொழிலில் போட்டுட்டு அதை மாதிரி என்கிட்ட திருப்பி வரலையா இதுக்கு யாருமே காரணம் இல்லை நான் தான் காரணம் இன்றைக்கி நான் ஒரு வீடு வாங்கிட்டேன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு யாருமே காரணம் இல்லை இந்த ஒரு தப்பு நடந்ததுக்கு நான் தான் காரணம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் அந்த கில்ட்டி கான்சியஸில் கூடாது நான் தான் குற்றவாளி இந்த விஷயத்தில் தோற்று போயிட்டேனே அப்படின்னு கில்ட்டி கான்சியஸில் இருந்தீங்கன்னா நாம முடியாமல் போயிடும் நாம் இல்லாமல் போயிடும் இந்த உலகத்தில் அதனால் அப்படி கில்ட்டி கொண்டாது சரி முடியல நான் தோத்துட்டேன் நான் இந்த விஷயத்தை செஞ்சேன் நான் தோத்துட்டேன் சரி அடுத்த என்ன சொல்யூஷன் அடுத்த சொல்யூஷனுக்கு வாங்க அதை விட்டுப்புட்டு தோல்வியை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல ஸோ என்ன செய்யலாம் நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் இந்த பிரச்சனையும் கொஞ்சமாக தீர்க்கணும் யார்கிட்ட பேசுனா தீர்க்க முடியும் யார்ட்டையும் காசை வாங்கி நான் அப்படி கொடுத்தேன்னா மறுபடியும் மாட்டிக்குவேன் இந்த பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு இங்கேருந்து வட்டி வாங்கணும் இந்த பிரச்சனையும் சமாளிக்கணும் அங்கேருந்து வட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சா நான் மாட்டிக்குவேன் சரியா சரி எங்கேயுமே மாட்டிக்கூடாது இந்த பிரச்சனை என்ன செய்யணும் எங்கே உட்காந்து பேசலாம்னு சொல்லி நீங்கள் காலையில் ஜோதி ஏற்றும் போது இறைவா எனக்கு காட்டி கொடு இந்த ஒரு சொல்யூஷன் காட்டி கொடு எப்படியும் தெர் இஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கும் ஒரு காரணம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது இல்லாமல் எதுவுமே நடக்கவே நடக்காது அதனால் தயவு செய்து நீங்கள் ஜோதி ஏற்றும் போது உங்கள் பிரச்சனை போகிறோம் அவங்க சொல்லி கேளுங்க வழியை காட்டணும் எனக்கு இன்றைக்கி வழியை காட்டியே ஆகணும் அதாவது இன்றைக்கி கூட இல்லை இந்த நாள் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் எப்போதுமே ஒரு கூலிங் பீரியட் தேவைப்படுது ரிலாக்ஸ் மனது ரிலாக்ஸ் ஆகிட்டு இந்த குற்றத்துக்கு நான் தான் காரணம் இறைவா என்ன செய்யலாம் இறைவா நான் என்ன பண்ணலாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது மன்னிப்பு கேளுங்க எந்தெந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆன்மா மூலியமாக நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஆன்மாவை உங்கள் ஜோதி ஏற்றின பிறகு அந்த ஆன்மாவை வர வச்சு அந்த ஆன்மா உங்கள் பெண்ணுக்கு நிற்கிற மாதிரி அதாவது நீங்கள் வந்து பணம் வாங்கினா அவங்கள ஏமாற்றிட்டீங்களா அவங்க நிற்க வச்சு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லை லேட்டாக கொடுக்க முடியுமா அவங்களால நீங்கள் அவங்க மன்னிப்புகளை என்னால் லேட்டாக கொடுத்துருவேன் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி மன்னிப்புகள்லாம் கேட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேட 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 கண்டிப்பாக கிடைக்கும் சொல்யூஷன் மாறவே மாறாது தெரியுங்களா ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் தேடி பாருங்கள் நாம் தான் உட்காந்து யோசிக்கிறதுல என்ன சொல்யூஷன்ட்டு ஒரு தவளை வேணும்னா ஒரு பானைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் வெளியே போக தெரியாமல் வெளியே போக தெரியாமல் வெளியே போக தெரியாமல் ஒரு பானையில் தண்ணி கொதிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு மண் பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது உள்ளுக்கு தவள இருக்கு தவளை நினைக்கிறேன் நம்ம தண்ணிக்குள்ளே தானே இருக்கணும் அந்த தண்ணி நேரத்துக்கு நேரம் சூடாவ சூடாவை சூடாவ கொஞ்சம் சூடாகனே அந்த தவளைக்கு தெரியணும் நாம இதுக்கு மேலே இருந்தோம் நம்ம செத்து போயிடுவோம் ஸோ இப்போயே அடுத்த சொல்யூஷன் என்ன நம்ம எட்டி குதிக்கணும் அந்த தண்ணியை விட்டு எட்டி வெளியே குதிச்சா தான் நம்ம வந்து போக முடியும் அப்படின்னு தவளைக்கு தெரியணும் ஆனால் தவளைக்கு யோசிக்கிற தன்மை இல்லை இல்லையா மனிதனுக்கு இருக்குது கொஞ்சம் பிரச்சனை முக்காவாசி வரும்போதே இல்லை அறவாசி வரும்போதே இல்லை காவாசி வரும்போதே நமக்கு தெரியும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதில் இருந்து தப்பிக்கணும் இதில் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் இது இங்கேருந்தே ஸ்டாப் பண்ணலான்னு எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாட்டுக்கே வழி இல்லைம்மாயா அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு வேலை தேட மாட்டேங்கிறோம் எல்லாம் முடிஞ்ச ஓ கடைசி இருக்கிற ஒரு பருக்கு அரிசி கூட முடிஞ்ச பிறகு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நாளைக்கு இன்னும் நேரம் தூக்குமாட்டி சாக போகிறோம் அப்படின்னா எப்படி ஏன் இதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தெரியாதா அரிசி நாலு நாள் தான் வரும் நாலாவது நாள் அரிசி வராது இப்படி தான் பிரச்சனை நாலு நாளைக்கு முன்னாடியே தெரியாதா உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நாலு நாளைக்கு பின்னாடி தான் தெரியுமா ஸோ பிரச்சனை வரும்போது என்ன செய்யலாம் சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க நன்றி அதாவது மன்னிப்பு கேட்குறவங்க மன்னிப்பு கேளுங்க ஒரு சொல்யூஷன் வேணும் வேணும் நீங்களே வச்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருக்குது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒரு சொல்யூஷன் இருக்குது தெரியுமா உங்களுடைய பிரச்சனைக்கு வேறு எங்கேயுமே இல்லை உங்கள் சொல்யூஷன் உங்கள்கிட்ட தான் இருக்குது நமக்கு தேவையான விஷயங்கள் கடவுள் நம்மளை சுற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வச்சுருக்கான் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதாவது ஒரு ம ஒரு மருத்துவமா உனக்கு வந்து நாட்டு வைத்தியம் அந்த ஒரு இது இதை சாப்பிட்டா இந்த நாட்டு வைத்தியம் குணமாயிரும் அப்படின்னு உனக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை சுற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார அந்த விஷயம் உனக்காக இருக்குது நீ தான் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதே மாதிரி தான் ஒரு நாய் அந்த நாய்க்கு உடம்பு சரியில்லை வாந்தி வருது அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையான புல் சாப்பிட்டா அந்த வா அந்த 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 நாய்க்கு அந்த வாந்தி நின்றும் அந்த உடம்பு சரியாக போயிடும் தெரியுமா ஸோ அந்த நாய் என்ன செய்யும் அதை சுற்றி உள்ள அந்த புல்லை கொண்டு போய் அந்த புல் சாப்பிடுவோம் அதை நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு நாய் வந்து விரதம் புல் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா ஆக்சுவலி அது வந்து அதோட வயிறை கிளைன்ஸ் பண்ணுது ஒரு நாயே வந்து தனக்கு தேவையான விஷயங்களை தன்னை சுற்றி தேடிக்குது அப்படின்னு சொன்னால் நாம் தேடுறதுக்கு ரொம்ப வழியே கிடையாது நிறைய வழி இருக்குது வழி இல்லைன்னு யோசிக்காதீங்க சரியா சொல்யூஷன் எல்லா இடத்துலேருக்கும் நீங்கள் தான் உங்கள் கிட்டேருந்து கேட்கணும் ஸோ இதே மாதிரி தான் இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம்னு சொல்கிறேன் நான் வந்து மாயா ரொம்ப நீட்டாக பேசினேன் வச்சுங்களேன் உங்களோட பொண்ணான டைமை நீங்கள் மாயாவோட வீடியோ பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிவிட்டு எப்போயாவது ஒரு நாளைக்கு கேளுங்க நாளைக்கு கூட கேளுங்க நாலானி கூட கேளுங்க ஆனால் சொல்கிறதையும் நான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா இப்போ தொண்ணூற்றி ஆறு பேர் பார்த்துட்ருக்கீங்க சரியா நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளோட வீடியோ வந்துட்டு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க பன்னெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்க இந்த பத்தாயிரம் பேர் முழுசாக கவனத்தோடு பார்க்குறாங்களோ இல்லையா அதெல்லாம் பொறுப்பு கிடையாது ஆனால் ஒரு நாலு பேராவது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணேன் ரொம்ப நன்றி மாயா இந்த கதையிலேருந்து நான் தெளிவடைஞ்சேன் மாயா நான் சந்தோஷமாக இருக்கேன் மாயா நான் சரியான ஒரு விஷயத்தை என்னோடய சொல்யூஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாயா அப்படின்னு ஒரு நாலு பேர் என்கிட்ட சொல்கிறாங்க கண்டிப்பாக தினமும் அவங்க வந்து ரியல் அந்த ரியலைசேஷனுக்கு வந்துடுறாங்க இல்லையா அது போதும் நமக்கு நாம் ஒரு கைப்பிடி நிறையா போட்ட விதம் இந்த உலகம் பூரா முளைக்குதோ இல்லையோ அதில் நாலு விதம் முளைச்சாச்சாலே நான் நாலு ஆலம்பரத்தை வரத்தை நட்ட பயன் எனக்கு உண்டாகும் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸோ எவ்ரி சொல்யூஷன் இஸ் வித் யூ இந்த வரிகள் நீட்டாக போயிடுச்சுன்னா நீங்கள் கூட இந்த வீடியோ பாருங்கள் நான் லேட்டஸ்ட் பேபிகள்லாம் சொன்ன இல்லை இதில் இன்னொரு கதை ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு ஜக்கில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து ஒரு காக்கா வந்து குடிக்க வரும் அதுக்கு குடிக்க முடியாது ஏன்னா ஜக்கில் தண்ணி இருக்கிறதுனால அதுக்கு வாய் வந்து உள்ளே விட முடியாது ஏன்னா தண்ணி கொஞ்சமாக இருக்கும் அந்த ஜக்கில் ரெண்டாவது என்ன கதைன்னா அந்த அந்த காக்கா அறிவாக என்ன செய்யும் கல் எடுத்து அந்த ஜக்குக்குள்ளே போடும் அந்த தண்ணி மேலே வரும் காக்கா குடிச்சிட்டு போயிருமா ஓகே இப்போ லேட்டஸ்ட் கதை டெக்னாலஜி பேபி சொன்ன கதை என்ன தெரியுங்களா டெக்னாலஜி பேபிஸ்ல என்ன சொல்லுது இப்போ வந்து காக்கா போய் பார்த்துச்சான் அந்த ஜக்குக்குள்ளே வந்து கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சான் எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலையா சுற்றி பார்த்துச்சான் கல்லெல்லாம் காணுமா போய் ஒரு ஸ்ட்ரா குப்பை இருந்து ஒரு ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா எடுத்து வந்து ஜக்குக்குள்ளே போட்டு தண்ணி குடிச்சான் காக்கா ஸோ இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேபிஸ் சொன்ன கதை பாருங்கள் ஒரு கதைகள் பரிணாம வளர்ச்சிக்கு வருது ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா நான் உங்களுடைய பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது உட்காந்து யோசிச்சு பாருங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ரிலாக்ஸாக பத்து நாள் அந்த விஷயத்தை போடுங்க பதினோரா நாள் யோசிச்சு பாருங்கள் சரி எங்கேருந்து ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் தப்பு எங்கே வந்துச்சு சரி எங்கே நடந்துச்சு யார்னாலும் வந்துச்சு எவ்வளோனாலும் வந்து ஸோ எதையெல்லாம் ஒதுக்கணும் எதையெல்லாம் சேர்த்துக்கணும் யாரெல்லாம் என்னோட பிரச்சனைக்குள்ளே வந்தாங்க அவங்களெல்லாம் தூரமாக வைக்கணும் யாரெல்லாம் என்னோட பிரச்சனைக்குள்ளே வரல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்கள உள்ளே வைக்கணும் சரி இதுக்கு நான் என்ன செய்யணும் எங்கேருந்து நான் ஆரம்பித்தேன் இந்த பிரச்சனையை அடுத்து ஒரு ஒரு வருஷ காலகட்டத்தை முடிக்க முடியும் இந்த கடன் பெருசாகிடுச்சு இந்த கடனை வந்து எப்படி அடுத்து ஒரு ரெண்டு வருஷ காலத்துலேயே முடிக்க முடியும் இந்த கொரோனா போகிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிரும் போல் ஸோ இதுக்குள்ளேயே நம்மளோட பிரச்சனையை முடிச்சுட்டா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்கள் தேர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் யூ தான் சொல்கிறேன் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி கேளுங்க 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 உங்கள் உங்கள் ஆத்மஜோதி கிட்டே கேளுங்க கண்டிப்பாக ஒரு பதில் பதில் கிடைச்சே தீரும் கிடைக்கலன்னே வச்சுங்களேன் மாயா எனக்கு பதில் கிடைக்கல மாயா அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள் மாயாவும் சேர்ந்து உங்கள் கூட உங்களுக்காக பதிலை தேடி கொடுக்குறேன் சிவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருத்தடத்தை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய ஃபேஸ்புக்கில் என்னுடைய சாரி என்னுடைய யூடியூப்பில் மாயாவின் பயணம் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனல்லேயும் அப்லோட் ஆகும் அங்கேயும் போய் பாருங்கள் நான் கூட அப்படித்தான் நானும் எல்லாமே தெரிஞ்சவங்க கிடையாது எனக்கு இந்த அளவு கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாழ்க்கையை பற்றி ஆனால் மற்ற ஞானிகள் மற்ற முனிவர்கள்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது ஓ தெர் இஸ் அ சொல்யூஷன் ஓ இப்படியும் இருக்குது ஓ அப்படியும் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஒரு தெளிவுக்கு வரலையே அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு வரேன்னா என்னுடைய மாயாவின் பயணம்ன்ற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் சிவா நல்லது நடக்கட்டும் இன்றைய பொழுது இன்றைக்கி பா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையான்னு கூட தெரியல நானே மறந்துட்டேன் வச்சுக்கல பாடா தங்கம் பா பா ஏன் இங்கே வா அவங்க பிரச்சனைனா சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும் வச்சுங்களேன் ஸோ இன்றைய பொழுது ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் இந்த கொரோனா போகணும் இறைவா உன்பாதம் சேர்த்துக்கோ அந்த நஞ்சை உன்பாதம் சேர்த்துக்கோ அதோடய வீரியத்தை குறைச்சி உன்பாதம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைங்க ஏன்னா நிறைய பேர் பயத்துலேயே இருக்காங்க மரணம்ன்ற பயத்துலேயே இருக்காங்க வாட்ஸ்அப் மேலே வாட்ஸ்அப் வந்துகிட்டே இருக்குது மையம் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் நான் ஒண்டி பண்ணினா பார்த்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம் அதுக்கு தான் ஜோதியத்துங்க ஜோதியத்துங்க ஜோதியத்துக்குன்னு சொல்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்மளுடைய பேஜில் அதாவது நூற்றி எட்டு சிவன்லிங்கம் பேஜில் வந்துட்டு அப்லோடட் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நாம் எல்லோரும் ஒரே இருக்க ஒரே இருக்கும் ஆனால் பயணம் என்னமோ தனித்தனி சிவா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஜோ பிரார்த்தனை பார்ப்போம் ஒரு நாளைக்கு நான் அந்த ஒரு நாளை மாயா குறிக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் பிரார்த்தனை வைப்போம் ஓகேவா எனிவே இன்றைய பொழுது ரொம்ப நல்லா இருக்குது ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குது உங்களை சுற்றி நல்ல தேவதைகள் இருக்காங்க அந்த தேவதைகள்லாம் உங்களுக்கு சரியான வழியை காட்டணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உங்கள் கையை பிடிச்சி இதுதான் சரி இதுதான் தப்பு இப்படி ஒரு முயற்சிக்கு வா இப்படி ஒரு சிந்தனைக்கு வான்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு சொல்லி மாயாவும் பிரார்த்தனை செய்கிறேன் உங்களுடைய மூதாதிரிகள் இறந்து போன மூதாதிரிகளை தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் மூணு தலைமுறை ஏழு தலைமுறை இருபத்தி ஒரு தலைமுறை வம்சாதியில் உங்கள் வம்சத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுடைய நல்ல குணங்கள்லாம் உங்களுக்கு வரணும் நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கிங்க மாயாவும் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த உலகத்தை நல்லபடியாக தான் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க நாம் இந்த உலகத்துக்கு நிறையா துரோகம் பண்ணியிருக்கோம் இந்த இயற்கைக்கு நிறையா துரோகம் பண்ணிடுவோம் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நாம் செய்த பூஜா பலன் புண்ணியங்கள் தானகம் தரங்கலாம் இந்த இயற்கைக்காக சமர்ப்பணம் பண்ணுங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் ஊழிக்கப்பட்டால் தான் நாமளும் ஓய்விப்பாக இருப்போம் சாந்தி சிவா நல்லது உண்டாகட்டும் இறை அருள் பேரருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மாயா செய்த பூஜா பலனும் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஷிவா நல்லது நடக்கட்டும் இந்த வாழ்க்கையோர் അഴകാന പയണം ശിവ നാളെക്കു സന്ദിപ്പം